ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஹெச்விஎஸ்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹெச்விஎஸ்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஹெச்விஎஸ்சி கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் இல்லைனா ஒரு 1 இயர் நம்ம ஊரில் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபாரின் இன்டர்வியூஸ்லாம் அதிகமாக வரும் ஹெச்விஎஸ்சி ரிலேட்டடாக. ஸோ அதை அட்டன் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாரின் போயிடலாம். ஸோ ஹெச்விஎஸ்சி வந்து ஃபாரின் போகிறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப். ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஏஹெச்யூவிலேருந்து எப்படி கூலிங் வருது, எவாப்ரேஷன், கண்டன்சேஷன் என்ன, சில்லரோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல், ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் கான்செப்ட் தான். இந்த கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் இந்த ரீடிங் எடுக்கிறது, கூலிங் வரலன்னா போய் செக் பண்ணுறது, சில்லர் ஆப்ரேட்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏ டே ஆஃப் ஹெச்விஎஸ்சி டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ஒரு ஹெச்விஎஸ்சி டெக்னீஷியன் என்னென்ன பண்ணுவான்றதை பற்றி லைவாக டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா செக்யூர் ஆன ஒரு ஜாப். இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட்டான ஜாப் இல்லைன்னு ஒரு ஐடி கம்பெனிக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எப்போ வேணாலும் அவங்க உங்களை வேலையை விட்டு தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் கூகுள், பேடிஎம்லாம் ரீசெண்டாக ஆட்களை தூக்கின மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்யூமை தூக்கிட்டு வேறு கம்பெனி தான் தேடி போகணும். பட் ஹெச்விஎஸ்சி ஃபீல்டை பொறுத்த அளவில் நீங்கள் இந்த ஒரு கோர்ஸ் முடிக்கிறீங்கன்னா கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க உங்களை கான்ட்ராக்டர்களை தான் உங்களை வேலையில் ஏற்றி விடுவாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்டர் வந்து அவரோட அண்டரில் இருக்கிற ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து நம்மளே ஏற்றி விட்டுருவார். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ரீசன் காரணமாக அந்த கம்பெனி பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, கான்ட்ராக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா அவருக்கு எல்லாம் நிறைய சைட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு கம்பெனி பிடிக்கல, எனக்கு அங்கே எதுவுமே பெருசாக லேர்ன் பண்ண முடியலை அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட கீழே இருக்கிற மற்ற கம்பெனிஸில் வந்து என்ன வேலைக்கு விட்டுருவார். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஒரு டாக்டரால் வந்து கோர்ட்டில் ஒர்க் பண்ண முடியாது, அது மாதிரி ஒரு ஜட்ஜால ஒரு லாயரால் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண முடியாது, கரெக்டாக. பட் ஒரு ஹெச்விஎஸ்சி டெக்னீஷியனால் ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ண முடியும், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ண முடியும், மால்ஸில் ஒர்க் பண்ண முடியும், அது மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு ஹெச்விஎஸ்சி டெக்னீஷியனால் ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் ஹெச்விஎஸ்சி இஸ் எவ்ரிவேர். ஸோ ஹெச்விஎஸ்சி கோர்ஸ் முடித்தா கண்டிப்பாக வேலை கிடைக்குமான்ற டவுட் இருக்கிறவங்களுக்கு ஹெச்விஎஸ்சி தெரிஞ்சிருந்தால் எங்கே போனாலுமே வேலை தான். ஸோ நான் லாஸ்ட்டாக ஹெச்விஎஸ்சியிலேருந்து விலகி ஐடி ஃபீல்டுக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு உங்கள் வீடியோ பார்த்தா ப்ரோ நான் ஹெச்விஎஸ்சி ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த கேப்பில் நீங்கள் வந்து ஹெச்விஎஸ்சிக்கு டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு வீடியோ போட்டேன், என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஏன் ஹெச்விஎஸ்சியிலேருந்து விலகி ஐடி ஃபீல்டுக்கு போனேன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹெச்விஎஸ்சியோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். வாட்டர் கூல்டு சில்லரை பொறுத்த வரைக்கும் கூலிங் டவர் வந்து எங்கே வச்சுருப்பாங்கன்னா மேலே வச்சுருப்பாங்க டாப்பில். ஸோ நீங்கள் இப்போ சில்லர் சைடு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூலிங் டவர் வால்வ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லை வால்வ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் லெவல் செக் பண்ணுறதுக்கு வந்து டாப்பில் போகணும். டாப்பில் போகும்போது வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி எந்த என்வரான்மெண்ட் கண்டிஷன்லேயும் வந்து மேலே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நான் இப்போ எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா ஐடி கம்பெனியில் ஹெச்விஎஸ்சி டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க சேம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி கோர்ஸ் ஏதாவது முடிச்சுட்டு உள்ளே வந்திருப்பாங்க. அது மாதிரி தான் நானும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ என்னாலையும் வந்து என்ன பண்ண முடியும்னா இது மாதிரி ஏதாவது கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே ஏற முடியும். பட் ஐடி எம்ப்ளாயிஸ் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா ஏதோ அவங்க நம்மளோட சம்பாதிக்கிற மாதிரியும் அவங்களுக்காக நம்ம எல்லாரும் வேலை பார்க்குற மாதிரியும் பெருசாக சீன் போடுவாங்க. பட் உண்மை என்னன்னா அவங்க அப்படி சீன் போடுறதுல தப்பே இல்லை, ஏன்னா அதான் உண்மை. அதை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்னா என்ன? ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங்க்கு உள்ளாடி ஒர்க் பண்ணுறவங்களோட ஃபெசிலிட்டியை நம்ம மேனேஜ் பண்ணணும். இந்த ஃபெசிலிட்டிஸ்ன்னு நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பண்ணுற இடத்துல கரெக்டான கூலிங் கொடுக்கணும், அது மாதிரி வந்து எவ்வளோ கரெக்டாக தண்ணி வருதா பார்க்கணும், அது மாதிரி கரண்ட் கட் ஆகாமல் கரெக்டாக கரண்ட் வருதான்னு பார்க்கணும், தென் வந்து இடத்தை சுத்தமாக வச்சுருக்கணும். ஸோ இதே எல்லாத்தையும் தான் நம்ம ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸை மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்டரில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஹெச்விஎஸ்சி டீம் இருக்கும், பிளம்பிங் டீம் இருக்கும், எலக்ட்ரிக்கல் டீம் இருக்கும், ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் பில்டிங்க்கு உள்ளாடி உட்காந்து வேலை பார்க்குறவங்க, அதான் நம்ம ஐடி எம்ப்ளாயிஸ். அவங்களுக்காக தான் நம்ம வேலை பார்க்குறோம். அவங்களோட கம்ஃபர்டபுள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ இப்போ சொல்லுங்கள், நம்ம யாருக்காக ஒர்க் பண்ணுறோம்? அவங்களுக்காக தானே. நீங்கள் ஹையஸ்ட் பொசிஷனான ஃபெசிலிட்டி மேனேஜரே ஆனால் கூட நீங்கள் அந்த பில்டிங்க்கு உள்ளாடி இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கரெக்டான கம்ஃபர்டபுள் கொடுக்குறீங்க, அதான் உங்கள் வேலை. ஸோ நான் வேலையை விட்டுட்டு ஐடி சூஸ் பண்ணதுக்கான காரணங்களில் இதுவும் ஒன்று. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட். டோட்டலாக 3 ஷிஃப்ட்டுங்க, மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட். அப்புறம் அதை தாண்டி அடிஷனலாக 4வது ஒரு ஷிஃப்ட்டாக ஜெனரல் ஷிஃப்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க, 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஸோ லீவை பொறுத்த வரைக்கும் 6 டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 7th டே வந்து வீக் ஆஃப் அப்படின்னு லீவ் கொடுத்துருவாங்க.
ஸோ இதில் வந்து எனக்கு பிரச்சனையாக தெரிஞ்ச ரெண்டு விஷயங்கள். ஒன்று, ஷிஃப்ட் வந்து லிட்டரலி எப்படி வரும்னா, ஒன் வீக் நீங்கள் வந்து மார்னிங் ஷிஃப்ட் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், தென் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு நைட் ஷிஃப்ட், அப்படி தான் வரும். ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், உங்களுக்கு இப்போ மார்னிங் ஷிஃப்ட் தான் கொஞ்சம் வர்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, மற்ற ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை ஒரு வீக் நைட் ஷிஃப்ட் போட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நினைப்பீங்க, ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் தான் வரும், ஸோ ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட் போட்டுருவாங்க, அதான் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். ஸோ அப்போது நினைக்கிறீங்க, ஓகே நைட் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, அப்படின்னா நெக்ஸ்ட்டு மார்னிங் ஷிஃப்ட் தான் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதுக்கு அடுத்த வாரம் உங்களை மார்னிங் ஷிஃப்ட் போடாமல் திருப்பி தூக்கி நைட் ஷிஃப்ட் போட்டால் உங்கள் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ஸோ இதே வந்து ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தால் ஷிஃப்ட் போடுறவங்கக்கிட்ட கேட்பீங்களா மாட்டிங்களா? கேட்பீங்க கரெக்டாக. ஸோ அதே தான் நானும் பண்ணேன். ஸோ அப்படி நான் கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஆரம்பிலும் செகண்ட் ஷிஃப்டான நினைக்கிற ஷிஃப்ட் அல்லங்கி அடுத்த ஆட்சி நினைக்க ஃபஸ்ட் வரும். அங்கே எந்த நின்றுட்டு ஆரெங்கிலும் அக்ரிமெண்ட் எந்தெங்கிலும் ഉണ്ടോ ഈ കമ്പനിക്ക് നമ്മുടെ ഈ സൈറ്റിന് അടുത്ത ആഴ്ച നിനക്ക് സെക്കൻഡ് തരും, അടുത്ത ആഴ്ച നിനക്ക് ഫസ്റ്റ് തരും, അടുത്ത ആഴ്ച നിന്റെ ഷിഫ്റ്റ് ജനറൽ ആയിരിക്കും, അങ്ങനെ ആരെങ്കിലും പറഞ്ഞിട്ടുണ്ടോ? നോർമലി അങ്ങനെ അല്ല, നമ്മുടെ ഷിഫ്റ്റ് ഇടും, നിനക്ക് താല്പര്യം ഉണ്ടെങ്കിൽ വന്നാൽ അതിലേ വരണ്ട. ഞാൻ പറയുന്ന നിനക്ക്, നിനക്ക് ഷിഫ്റ്റ് ഞങ്ങൾ ഇവിടെ നിന്ന് ഇടും, നിനക്ക് താല്പര്യം ഉണ്ടെങ്കിൽ വരണം, ഇല്ലെങ്കിൽ പൊയ്ക്കോ. സോ ഇതിൽ അവർ എന്നെ സൊല്ലാരുന്നാ, நான் ஷிஃப்ட் போடுவேன், உனக்கு வர விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீ வா, இல்லைன்னா வேலையை விட்டுரு அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் ஐடி கம்பெனியில் போனீங்கன்னா இதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ப்ரைவேட் கம்பெனிக்குள்ள போனாலும் உங்கள் மேலே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக உங்களை சொல்லி தான் ஆவார், நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ஃபீல்டுலேயும் இப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 நாள் வேலை பார்த்தா 7வது நாள் வந்து வீக் ஆஃப், ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ ரெகுலராக சர்ச் போகிறவங்க, இல்லை மாஸ்க் போகிறவங்க, இல்லை டெம்பிள் போகிறவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு போகிறதுக்கான ஒரு பர்டிகுலர் டே இருக்கும் கரெக்டாக. இப்போது சர்ச்சுக்கு போகிறவங்க வந்து சண்டேஸில் வந்து சர்ச்சுக்கு போவாங்க, மாஸ்க் போகிறவங்க வந்து ஃப்ரைடேஸில் போவாங்க. அஸ் எ கிறிஸ்டியனாக நான் வந்து ரெகுலராக சண்டேஸில் சர்ச்சுக்கு போகிற ஒரு ஆள். அப்போது எனக்கு வீக் ஆஃப் வந்து சண்டேல கிடைச்சா தானே எனக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் எல்லா வாரமும் சண்டேல லீவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? ஸோ ஷிஃப்ட் மாறி மாறி வரும்போது இந்த சண்டே உங்களுக்கு வீக் ஆஃப்னா, அடுத்த வாரம் இன்னொருத்தருக்கு வீக் ஆஃபாக இருக்கும். ஸோ அந்த சண்டே நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நான் வேலையோட ஒரு காரணம். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக க்ரோத், கரியர் க்ரோத்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த ஹெச்விஎஸ்சி பொறுத்த அளவில் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்லோவான க்ரோத்து தான். எஸ்பெஷலி நம்ம ஹெச்விஎஸ்சி கோர்ஸ் முடிச்சுட்டு போகும்போது டெக்னீஷியனாக தான் நம்ம உள்ளே போவோம். அதுக்கப்புறம் நம்ம சூப்பர்வைசர் ஆகணும்னா கூட அடிஷனலாக பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் சூப்பர்வைசர் ஆக முடியும். ஸோ பெட்டர் நீங்கள் ஹெச்விஎஸ்சி படிக்கிறதுக்கு பதிலாக எம்இபி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது, அது படிக்கலாம். அதில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் இந்த மூணுமே கவர் ஆகி வந்துடும். மெக்கானிக்கலில் நம்ம ஹெச்விஎஸ்சி, அதுக்கப்புறம் பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் இந்த மூணுமே நீங்கள் அதை கற்றுக்கலாம். ஓகே, ஸோ நான் ஐடி சூஸ் பண்ணதுக்கு இதுவும் ஒரு காரணம், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஏற ஏற நம்மளை விட அவங்களுக்கு அதிகமான சேலரி. ஸோ நான் ஃபேஸ் பண்ணது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் ஒரு காரணமானா, எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹெச்விஎஸ்சி சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர், பை.